உலகெலாம் உணர்ந்துவோதற்கரியவன் நில உலாவிய நீர்மழிவேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் தொழா பிழையும் துதியா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியே போல நன்னிய நின்முனிங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய் தர்ஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் புதன்கிழமை மாலை நேர வணக்கத்தை தெரிவிப்பது காஞ்சிபுரம் பிரமிளகுமாரி. புதன்கிழமை தோறும் நாம் திருவிளையாடற் புராணத்திலே ஈசனினுடைய எளிவந்த தன்மையை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு படலத்திலும் ஈசன் ஒவ்வொருவருக்கு எப்படியெல்லாம் அருளியிருக்கின்றான் என்பதை நாம் சிந்தித்தபடி இருக்கின்றோம். சென்ற வாரம் உக்கிரவழுதிக்கு ஈசன் வேல் வளை செண்டு கொடுத்த அந்த படலத்தை சிந்தித்திருந்தோம். அந்த வர்ணத்திலே இந்த வாரம் கடல் சுவர வேல்விட்ட படலத்திலே ஈசனினுடைய அந்த கருணை உள்ளத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். உக்கிரவழுதி பாண்டியன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று சொன்னால், எப்படி சந்திரனினுடைய அந்த ஒளி வெள்ளமானது குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கிறதோ அவனுடைய வெண்கொற்ற கொடையும் அப்படி குளிர்ச்சி பொருந்தியதாக அத்தனை பேருக்கும் நிழல் தரத்தக்க விதமாக என்று சொன்னால், அங்கிருக்கக்கூடிய குடிமக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பாதுகாப்பு உணர்வை தரக்கூடியதாக அளவில்லாத பெரிய தர்மங்களை எல்லாம் செய்து வேள்விகளை எல்லாம் செய்து தேவர்கள் அத்தனை பேரும் சூழ்ந்து கொண்டு இவனை போற்றும் விதமாக ஒரு நல்லதொரு அரசை இவன் செய்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட வேளையிலே அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு செய்வதற்கு அரியதாக இருக்கக்கூடிய அந்த அஸ்வமேத யாகம் 96 செய்து விடுகிறான். அப்படி செய்தபோது என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், அங்கே இந்திரன் இருக்கிறானே, அந்த இந்திரன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் சாதாரணமானவன் இல்லை. மலைகளினுடைய சிறகுகளையெல்லாம் அறிந்த பெரிய உக்கரப்படை இருக்கிறதே, அந்த படையை தன் வசத்தே கொண்டிருக்கக்கூடிய இந்திரன், வேப்பம்பூ மாலையை அணிந்திருக்கக்கூடிய போர் செய்யக்கூடிய குதிரைகளையெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த உக்கர வழுதியின் மேலே பெரும் கோபம் கொள்ளுகிறான். ஏன், அவனுக்கு எப்பவுமே தன்னை காட்டிலும் வலிமையானவர்கள் இருந்துவிடக்கூடாது. ஏன் என்று சொன்னால், அந்த வலிமையின் காரணமாக தன் மீது போர் செய்து தன்னுடைய அரசுரிமையை பறித்து விடுவார்களோ என்ற ஒரு எண்ணம். அதனால் இவனுக்கு ரொம்ப கோபம், இந்திரனுக்கு யார் மேலே, உக்கரவழுதி மேலே கோபம். 96 அஸ்வமேத யாகத்தை செய்து விட்டான். இப்போது அவனுக்கு ரொம்ப கோபமாயிருக்கு. இவன் அஸ்வமேத யாகம் செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மழை குறைவில்லாமல் பெய்கிறது, அதனால தானே இவனால் நிம்மதியாக செய்ய முடியுது. பொன்னுலகம் போல இவனுடைய நகரம், அதனால தானே வீற்றிருக்கிறது. அதனால் இந்த காரணத்தினால்தான் அவன் வேள்வி செய்கிறான். நாம் இந்த மழை வரதை நிறுத்திட்டோன்னு வச்சுக்கோம், மழை பெய்யாமல் இருந்துன்னு வச்சுக்கோம். ஒரு நாடு வளமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீர் வளம் அங்கே செழித்திருக்க வேண்டும். ஆனால் அதனால தான் மாதம் 3 பெய்யணும்னு சொல்லுவாங்க. 3 மழை பெய்ய வேண்டுமாம் ஒரு மாதத்தில். அது யாருக்கான மழையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், வேதம் போதும் அந்தனருக்கு ஒரு மழை, வேதம் சொல்கிறாங்களே அந்த அந்தனர்களுக்கு ஒரு மழை, நீதி தவறா ஆட்சி செலுத்தக்கூடிய மன்னனுக்கு ஒரு மழை, அவனுடைய ஆட்சியில் நீதி பிறந்திருக்க கூடாது அப்படிப்பட்ட மன்னனுக்கு ஒரு மழை, கற்பு நெறியிலே சிறந்து விளங்கக்கூடிய காரிகைகளுக்கு ஒரு மழை, கற்புடை பெண்டிற்காக ஒரு மழை,
இப்படி மூன்று மழை பெய்யுமா? அதுவும் எப்படி பெய்யும் அப்படின்னு சொன்னால், வாழ உலகினில் பெய்திடா அப்படின்பா ஆண்டாள். நாம் எல்லோரும் வாழும்படியாக அந்த மழை பெய்யணும். எப்படி? மும்மாறி பெய்யணும். மாதத்தில் மூணு முறை பெய்யணும். நாம் எல்லோரும் வாழற மாதிரி பெய்யணும்னா எப்படி பெய்யும் அப்படின்னா, 30 நாட்கள் இருக்கிறது அல்லவா, அந்த 30 நாட்களில் 9 நாட்கள் வெயில், 10வது நாள் மழை, மீண்டும் 9 நாட்கள் வெயில், 10வது நாள் மழை, மீண்டும் 9 நாட்கள் வெயில், 10வது நாள் மழை. இப்படி பெஞ்சதுன்னா அந்த மழை நிலத்திலே ஊறி ஊறி அதனுடைய நீர் வளம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், மிக செழுமையாக இருக்கும். நீர்வளம் செழிப்பாக இருந்தால் எல்லா வளமும் அவங்களுக்கு உண்டு. அதனால தான் அவை பாட்டி ஒரு மன்னனை இப்படி வாழ்த்துகிறாள். என்னன்னு சொல்லி, வரப்புயர அப்படின்ட்டான். அவனுக்கு ஒன்றும் புரியல, இதுன்னு வரப்புயர ஒத்த வார்த்தையில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போதே இந்த அம்மா அப்படின்னு விளக்கம் கேட்குறான் மன்னன். அப்போ சொல்கிறான், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்க. ஒரு அரசாட்சியில் குடிமக்கள் நன்றாக இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த அரசனினுடைய பெருமை இன்னும் உயரும். அப்போ இங்கே இந்திரன் நினைக்கிறான், இவனுக்கு நீர்வளம் நன்றாக இருக்கிறது, அதனால தான் இவன் என்ன பண்ணுறான், வேள்வி செய்வதற்கு இறங்கிவிட்டான், 96 அஸ்வமேத யாகத்தை செய்து விட்டான் அப்படின்னு அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அதனால் இப்போ இவனை என்ன பண்ணணும், ஒரு சூழ்ச்சியை மனசில் நினச்சிக்கிட்டு வர்ணனை கூப்பிடுறான். வர்ணனை கூப்பிட்டு சொல்கிறான், நீ என்ன தெரியுமா பண்ணு, கடகடன ரொம்ப வேகமாக போய் 7 கடல்கள் சூழ்ந்த தீவுகளையும் ஊழிக்காலத்து வெள்ளம் ஒரு சேர அழிக்குமே அதுபோல. ஊழிக்காலம் வந்துச்சுனாக்கா எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறோம் இல்லை, அதுபோல் நீ என்ன பண்ணு, பெரும் சீற்றத்துடன் போய் இந்த மதுரை என்பதை அழிச்சிடு அப்படிங்கிற. இப்போது கடலுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் யாருன்னா வர்ண பகவான். அவனுக்கு யோசனை இல்லை, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத யோசிக்கிற அளவுக்கு தன்மை இல்லை. அதனால் அந்த விளைவுகளை பற்றி அவன் எண்ணி பார்க்காமல் கண்ணுறங்கும் அந்த இருட்டு வேளையில், இருள் நேரத்தில், நள்ளிரவன் சொல்கிறோம் இல்லையா, அப்போது வயல்கள் சூழ்ந்த வளப்பம் மிகுந்த இந்த மதுரை என்பதையை நாம் என்ன பண்ணிடலாம், சூழ்ந்து வேகமாக அழிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். இப்போது கடல் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், தன்னுடைய அந்த கரம், கடலுக்கு என்ன தனியாக கை இருக்குதான்னு கேட்காது. கடலினுடைய கரம் என்று சொன்னால் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த அலைகள், அந்த அலைகள் என்ன பண்ணுதான், அண்டக்கூடம் முழுவதும் ஊடுருவி போய் நடுக்கத்தை உண்டாக்கி வருத்தம் கொள்ள செய்து, ஊழிக்காலத்தில் எப்படி பெரிய ஆரவாரத்தோடு வெள்ளம் பொங்கி வருமோ அதுபோல சந்திர மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த விண்ணுலகத்தினர் கூட அஞ்சும்படியாக அப்படி வருதான். எது? கடல். எல்லாரும் பயப்படுற மாதிரி, எல்லாரும் நடுக்கம் கொள்கிற மாதிரி அவ்வளவு ஆவேசத்தோடு வருதான். இப்போ மரக்கலங்களை உடைய கடல் இல்லையா, கப்பல்கள் எல்லாம் இருக்கும், அந்த கடலினுடைய வெள்ளம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த மதுரையம்பதிக்குள்ளே வருது. இந்த மதுரையம்பதி எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னு சொன்னால், பெரிய பெரிய மாடங்களை கொண்ட, மாளிகைகளை கொண்ட இடம். அந்த மதுரை திருநாட்டில் இது வர்றது எப்படி இருக்குதான், இந்த ராகுங்கிற பாம்பு இருக்கே, அந்த பாம்பு சந்திரனை விழுங்குவதற்கு வருவது போல, இந்த கரிய மேகங்கள் மூட வருகின்ற தன்மை போல இருந்துதான். அப்படியே எப்படியாச்சும் அழிச்சிடணும் இந்த மதுரை என்பதையே, கங்கணம் கட்டிக்கிட்டு வர்ற மாதிரி வந்துச்சான். அது மட்டும் இல்லை, இந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் எல்லாம் எப்படி இருந்தன, ரொம்ப அழகா சொல்றார் பரஞ்சோதியார். சொல்லும்போது ரொம்ப அழகாக சிறப்பாக சொல்கிறார், இந்த கடலில் வட்டமாக இருக்கக்கூடிய ஆமைகள் எப்படி இருந்தால் கேடயம் போல இருந்துச்சான், வாழை மீன்கள் எப்படி இருந்தால் வாழ் படைய போல இருந்துச்சான், சுறா மீன்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நெற்றி பட்டைகளை உடைய யானை போல இருந்துச்சான், பரந்த அலைக்கூட்டங்கள்
தாவுகின்ற குதிரைகளை ஓடவிட்ட தோணிகள் ரதம் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருந்துச்சான். அப்போது அந்த கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் ஒரு போர்க்கருவிகளைப் போல போர் வீரர்களைப் போல இருந்ததாம். இந்த தன்மைகளோட இந்த கடல் யார்கிட்ட இப்போ சண்டை போடுறதுக்கு முயற்சி பண்ணுதுன்னு சொன்னால் இந்த உக்கிரபாண்டியன் மேலே போருக்கு எழுந்தான். அப்போது இந்த முகில்கள் எல்லாம் தங்கக்கூடிய அந்த மதில்களை உடைய அந்த பெரிய மதுரை நகரோட கிழக்கு பகுதி, இந்த கிழக்கு பகுதியில் அந்த கடல் அப்படியே ஆவேசத்தோடு நெருங்கி வருகிறது. அதுவும் எப்போ வருது, பகல் நேரத்தில் இல்லை, நடு இரவில் வருது. அப்போ தான் என்ன பண்ண முடியும், ரொம்ப வேகமாக வரலாம், ரொம்ப சுலபமாக தன்னுடைய காரியத்தை முடிச்சுட்டு போயிடலான்னு வருண பகவான் நினச்சிட்டான். அப்போது அப்படி நடு இரவில் வரும் சமயம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நடு இரவில் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதே போல் உக்கிரவழுதியும் தூங்கி கொண்டிருக்கின்றான். அப்போது அந்த பாண்டிய மன்னனுடைய கனவுல வெள்ளியம்பலவாணர் ஒரு சித்தர் போல வருகிறார். இறைவனினுடைய அந்த தன்மை கருணை உள்ளத்தை நாம் இங்கு கூர்ந்து நோக்க வேண்டும். பாண்டியனுடைய இந்த நகரம் அழிந்துவிட்டு விடக்கூடாது என்பதற்காக அவருடைய கனவுல ஒரு சித்தர் போல வருகிறார். புன்னகையோடு சொல்கிறார், பாண்டியனே உன்னுடைய நகரை அழிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட கடலானது வருது, அதனால் நீ வேகமாக எழுந்து போய் வெற்றி மிகுந்த அந்த வேற்படை ஏற்கனவே கொடுத்துருக்கிறார் இல்லையா, அவங்க அப்பா உக்கிரவழுதியினுடைய தந்தை சுந்தரபாண்டியன் கொடுத்துருக்கிறார் இல்லைவா, அந்த வேற்படையை எடுத்து அந்த வேற்படையை விடு அந்த கடல் மேலே, உனக்கு ஜெயம் உண்டாகும், உனக்கு வெற்றி கிடச்சிரும் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் எப்போ நடக்குது, கனவுல அவருக்கு தோன்றி தெரியப்படுத்துகிறார் சித்தர் வடிவத்தில் வந்து. உக்கிரவழுதியும் டக்குன்னு என்ன பண்ணுறான், இறைவனை வணங்கி துதித்து எழுந்துகிறான். நள்ளிரவில் தான் கண்ட கனவோட பொருளை உணர்ந்து கொள்ளுகிறான், வீழ்ச்சி எழுந்துகிறான். எழுந்த உடனே அரண்மனை வாயில்களை எல்லாம் கடந்து, நிறைய வாசல் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் கடந்து உள்ளே நிறைந்து அறிவுடைய அந்த அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, அவர்களையெல்லாம் அழைச்சிக்கிட்டு இந்த நில உலகத்தையே அழிச்சிடுற மாதிரி ஆரவாரத்தோடு வருகிறதே அந்த கடலை அப்படியே பார்க்குறான். எல்லாத்தையும் கடந்து வருதான், அவ்வளவு வாசலை கடந்து வருது, அங்கே இருக்கக்கூடிய அந்த அறிவுடை சான்றோர்களை கடந்து வருகிறது. அதை அப்படியே வியப்போடு பார்க்குறானா, கனவிலே தோன்றிய அந்த சித்தர் நனவிலையும் நேரில் வராறாம். எப்பேற்பட்ட இரக்க குணம் வாய்ந்தவன் வெளிவந்த தன்மையன் கனவுல வந்து சொல்லிட்டார், அதோடு நின்றுக்க வேண்டியதானே இல்லையா. நனவிலையும் வந்து, அப்பனே நீ காலம் தாழ்த்தாத, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துடாத, ரொம்ப மெதுவாக போயிடாத, நீ என்ன பண்ணு, வேகமாக போ, சீக்கிரமாக போ. ஏன்னா சினந்து கடல் வடிவமாக வந்த பகையை அந்த வலிமை, அதனுடைய வலிமை நீங்கிறாப்புல என்ன பண்ணணும், உன்னுடைய கையில் அந்த கூரிய வேட்படையை எடுத்து அதை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, அப்படி நீ செஞ்சினா தான் இந்த உலகத்திற்கு வரக்கூடிய அந்த பேரழிவை உன்னால் நீக்க முடியும் அப்படின்றார். உன்னை உக்கிரவழுதி என்ன பண்ணாரா, அந்த வேற்படையை எடுத்துட்டு அதை அப்படியே வளமாக சுற்றி அப்படி வீசுறாராம். வேலனுடைய முனையில் பொருந்திய அந்த கடல் சட்டுன்னு ஒரு பெரிய ஓசையை எழுப்பி அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் அப்படியே வத்தி போச்சான். எப்படி பெருவெள்ளமாக ஆரவாரத்தோடு இந்த மதுரையம்பதியையே அழிக்க வேண்டும் என்று வந்த அந்த கடல் நீரானது இவர் அந்த வளமாக சுழற்றி வீசிய அந்த வேற்படையினுடைய நுனி பட்டவுடனே அப்படியே வத்தி போச்சான். அதனுடைய மன வலிமை கெட்டு போச்சான். எப்படி இருந்ததா அந்த சூழல், எப்படி இருந்தா வெற்றி மாலை இல்லாமல் தோத்து போன ஒரு மன்னன் எப்படி தன்னுடைய வெற்றி பெற்ற பகை மன்னனினுடைய காலில் வந்து விழுவானோ, அதுபோல் இந்த கடலானது என்ன பண்ணுதான், உக்கிரவழுதியினுடைய கணைக்காலின் அளவுக்கு குறைஞ்சி போச்சான். வேத முறைப்படி நடந்த அந்த வேள்வியை தடுக்க வேண்டும் என்று யார் நினைத்தான், இந்திரன் நினைச்சான். சரி, அது நினைச்சான், அதோட விட்டுருக்கலாம்ல, நினைச்சதோட மட்டுமல்லாமல் அந்த வேள்வியும் தடுக்கணும், உலகமும் அழிய வேண்டும் என்று அந்த வர்ணனை அழைத்து கடலை விடுமாறு பணித்தான் அல்லவா. எப்பேற்பட்ட சூழ்ச்சி அவனுடைய சூழ்ச்சி, அதற்கேற்றார் போல இந்த கடலும் பெருகி வந்தது. ஆனால் இந்த வேலோடைய நுனி பட்ட உடனே வலிமை குன்றியது,
வஞ்சனை உடைய தீயோர்க்கு உதவக்கூடியதும் அதனால் அந்த வலிமையை இழக்கிறதும் இந்த கடலுக்கு இந்த ஒரு செயல் ஒன்று போதும். தீயோருக்கு உதவணும்னு தானே இந்திரனுக்கு உதவணும்னு போச்சு, அதனால் என்னாச்சு, வேலினுடைய நுனிப்பட்டு அதனுடைய வலிமை குறைந்ததல்லவா? இது காலகாலத்துக்கும் அதனுடைய அந்த செயல்பாட்டை சொல்லிக்கொண்டே இருக்கும். இப்போது இந்த வேற்படையால் கடல் என்ன ஆயிடுச்சு, புறம் கொண்டுச்சு. இப்போ உக்கிரவழுதி பாண்டியன் முன்னாடி யார் வந்து நிற்கிறா நிலத்தில் அப்படின்னு பார்த்தா சித்தமூர்த்தி இருந்தார் இல்லையா, அப்படி நினைவலியும் வந்து சொன்னார் இல்லையா, சீக்கிரம் போன்னு. அவர் இப்போது வானத்துக்கு போய் மறைஞ்சு போயிட்டார். இப்போ அந்த சித்தமூர்த்தியை ஞான கண்ணால் காணுகின்றான் யாரு, உக்கிரவழுதி. அது எப்படி பார்க்குறான், வானத்துக்கு போன அந்த சித்தமூர்த்தி இவருடைய ஞான கண்களுக்கு எப்படி காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், உமையம்மையோடு ரிஷப ஊர்தியிலே மிக அருமையாக காட்சி அளிக்கிறாராம். பெரிய புராணம் என்று ஒரு புராணம் இருக்கிறது. இந்த பெரிய புராணம் யாருடைய வரலாற்றினை நமக்கு பதிவு செய்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், தொண்டர்களினுடைய வரலாற்றை பதிவு செய்திருக்கிறது. என்ன அவ்வளவு பெரிய விஷயம் அதில் அப்படின்னு சொன்னால், அவைப்பாட்டி சொல்லும்போது சொல்வான், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகம் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் பிறந்து. இந்த புவனம் இருக்கே, இந்த உலகம் இருக்கே ரொம்ப பெருசு. இந்த உலகத்து பெருசுன்னா உலகத்தை படைச்சவன் அதை விட பெருசு இல்லை. அப்போது நான்முகன் பெரியவனாகிறான், படைச்சவன். அப்போது அந்த நான்முகன் எங்கு தோன்றினானோ அவனை தோற்றுவித்தவன் பெரியவன் அப்படிங்கிற போது, நான்முகனை தோற்றுவித்த திருமால் ரொம்ப பெரியவனாக இருக்கிறான். திருமால் பெரியவனா அப்படின்னா, திருமால் சயனம் செஞ்சுக்கிட்டுருக்கானே அலைகடல், அது இல்லை பெருசாக இருக்குது. அப்போது அலைகடல் தான் ரொம்ப பெருசா அப்படின்னா, சார் அந்த அலைகடலே குறுமுனியோட கமண்டலத்தில் அடங்கி போச்சே. ஓ, அலைக்கடலையே குறுமுனியோட கமண்டலத்தில் அடக்கலான்னா அப்போ குறுமுனி தானே பெரியவர் அப்படின்னா, இந்த குறுமுனி யார் தெரியுமா, இந்த மண்ணில் இருக்கிறவர். இந்த மண்ணு என்ன மண் தெரியுமா, நிலத்தில் இருக்கிறவர். இந்த நிலம் எப்படி தெரியுமா, அரவினுக்கு ஒரு தலை பாரம், அரவு இருக்கிறதே பாம்பு இருக்கிறதே அதுக்கு ஒரு தலை பாரமாக இருக்கிறது. அப்போ அந்த அரவு பெருசா அப்படின்னா, கிடையாதான், அந்த அரவு உமையவளினுடைய சிறுவிரல் மோதிரம். அப்போ உமையவள் பெரியவளானா இல்லையே, உமையவளை எங்கே அடங்கி போயிட்டா, ஈசன்ட்ட அடங்கி போயிட்டான். அப்போ ஈசன் பெரியவனா அப்படின்னா, இல்லவே இல்லை, ஈசன் பெரியவன் இல்லை. இப்போ ஈசன் பெரியவன் இல்லைன்னு யாரு, ஈசனை தங்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார்களே அந்த தொண்டர்கள், அந்த அடியவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு முடிக்கிற அவைப்பாட்டி. தொண்டரம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்பா. அப்போது அப்பேற்பட்ட பெருமையுடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தொண்டர்கள். இந்த தொண்டர்களினுடைய பெருமையை சொல்லக்கூடிய மிகப்பெரிய புராணம் பெரிய புராணம். அதனால்தான் அது பேரே பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்தில் பார்த்தோம்னு சொன்னால், தொண்டர்கள் எல்லாம் எப்படி ஈசனை வழிபட்டார்களோ அதே போல ஈசன் அவர்களுக்கு காட்சி கொடுத்தருளினார். தனி ஒருவனாக ஒரு தொண்டன் வழிபட்டால் தனி ஒருவனாக ஈசன் காட்சி அளித்தார். தன்னுடைய இல்லாளோடு சேர்ந்து வழிபட்டால் இல்லாளோடு சேர்ந்து ஈசன் உமையம்மையோடு சேர்ந்து காட்சி கொடுத்தார். தன்னுடைய குழந்தையையும் சேர்த்து கொண்டான் அந்த தொண்டிலே என்று சொன்னால், ஈசன் உமையம்மையோடு தன்னுடைய குழவியான முருகப்பெருமானோடு காட்சி கொடுத்தான். அப்படி யார் எப்படி தொண்டு செய்கிறார்களோ, எப்படி தன்னை தன்னுடைய மனதிலே நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த வண்ணமாக காட்சியளிக்கக்கூடியவன் இறைவன். இங்கே இவருக்கு உக்கிரவழுதிக்கு சித்தராய் தோன்றி கனவிலே சொன்னார். என்ன சொன்னார், கடல் வருகிறது, வெள்ளம் வருகிறது, அழித்து விடும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், அந்த நேரத்திலே அவன் பயன்படுத்த வேண்டிய ஆயுதத்தையும் சொல்லி, இந்த வேற்படையினால் அந்த கடலினுடைய அந்த பெருக்கத்தை வெள்ளத்தை குறைத்து அழிவிலிருந்து காப்பாற்றிக்கொள் என்று சொன்னார். கனவில் சொன்னதோடு இல்லாமல் நனவிலும் வந்து தோன்றி, இவ்வளவு தாமதப்படுத்தாதே, விரைந்து செல் என்று சொன்னார். கனவில் தோன்றி சொன்னார், நனவில் தோன்றி சொன்னார்,
மீண்டும் அந்த சித்தரே வான்வழியாக சென்று ஆகாயத்திலிருந்து ரிஷப ஊர்தியிலே அவருக்கு திருக்காட்சியும் கொடுக்கிறார் என்று சொன்னார். அந்த ஈசனினுடைய எழிவந்த தன்மையை, ஈசனினுடைய கருணை உள்ளத்தை அடிமுதல் காண வேண்டி பிரயத்தனப்பட்ட அவர்களுக்கு கூட, தேவர்களுக்கு கூட காட்டாத தன்னுடைய திருவுருவை இவருக்கு காட்டினார் என்று சொன்னால், அன்பர்களினுடைய உள்ளத்திலே, தொண்டர்களினுடைய உள்ளத்திலே நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவராய், தன்னை காட்டிலும் தன்னுடைய தொண்டர்கள் மிக உயர்ந்தவர்கள் என்பதை இந்த உலகிற்கு காட்டக்கூடியவராய் இறைவன் இருக்கின்றார். அப்படி உமையம்மையோடு இடப ஊர்தியிலே காட்சி அளிக்கிறார். மூன்று கண்களையும் நான்கு திருத்தோள்களையும் பிறை கொண்ட அழகிய சடையையும் நீல கண்டத்தையும் இறைவன் அந்த ஆழகால விஷத்தை உண்டு, அந்த விஷத்தை தன்னுடைய கண்டத்திலே அடக்கி இருக்கின்றார். அந்த நீல கண்டத்தையும் பாண்டியன் காணுகின்றான். கண்டவுடனே வீழ்ந்து வணங்குகின்றான், எழுகின்றான், விதிப்படி, ஆகம விதிப்படி அஞ்சலி செய்து துதிக்கின்றான். மீண்டும் தரை மீது நடந்து செல்கின்றான். யார பார்த்திருக்கிறா? இப்போ அந்த இறைவனை பார்த்து விட்டான். திருக்காட்சி கொடுத்த அந்த இறைவனை தன்னுடைய கண்களால் அவன் கண்டு விட்டான். தன்னுடைய கண் இதற்கு மேல் வேறு ஏதேனும் பேறு பெற்றிருக்க முடியுமா என்று அவன் அறியவில்லை. அப்பேற்பட்ட ஒரு உயரிய தன்மையை அவன் பெற்றிருக்கிறான். பிறப்பு இறப்பு என்று இல்லாத இறைவன் ஐந்து துந்துபிகள் முழங்க பூதகணங்களெல்லாம் வணங்கி சூழ்ந்து கொள்ள இசையோடு கூடிய சிவாகமங்களும் மறைகளும் எல்லா திசைகளிலும் எட்டு திசைகளிலும் ஒலிக்க தேவ உலகினர் போற்றி வணங்க அகன்ற வான்வழியாக வந்து தன்னுடைய திருக்கோயிலுக்குள்ளே புகுந்து அருளுகின்றார். எப்பேற்பட்ட இறைவன் பாருங்க. இவனுக்கு செய்ய வேண்டியதும் செஞ்சார். அந்த வேளை முடிஞ்ச உடனே வான்வழியாக வந்து திருக்கோயிலுக்குள் புகுந்து அருளி செய்கின்றார். இரண்டு கரங்களையும் கூப்பி வணக்கத்தோடு வந்த பாண்டியன் மதிலால் சூழப்பட்ட அந்த திருக்கோயிலை வந்து அடைந்து வணங்குகின்றான். வணங்கி அவரிடமின்றி விடை பெற்று வருகின்றான். பஞ்சினும் மென்மையான அந்த திருவடிகளை உடைய மகளிர் எட்டு பேர் மங்களங்களை எல்லாம் தாங்கி கொண்டு எதிரே வர, அது எப்படி இருக்கிறதுனா மேகம் தவிடக்கூடிய சிகரம் உடைய அந்த அந்த மகளிர் அவ்வளவு அழகாக வருகிறார்களாம். இவன் அவர்கள் முன்னே செல்ல, எதிர்வந்து அழைத்து செல்ல இவன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், தன்னுடைய மாளிகைக்குள் புகுகின்றான். இறைவன் திருக்கோவிலுக்குள் புகுந்தான். மன்னன் தன்னுடைய திரு அரண்மனைக்குள்ளே செல்லுகின்றான். பழைய நகரமாக இருக்கக்கூடிய மதுரை நகரம் அலைமடங்கும் கடல் சூழ்ந்த, கழனி சூழ்ந்த, விளையக்கூடிய நிலங்கள் சூழ்ந்த, வெள்ளியம்பலத்திலே திருநடனம் புரியக்கூடிய, கொன்றை மாலையை அணிந்த இறைவனை அங்கே இருக்கின்றார். அந்த இறைவனுக்கே சேர்ந்து காவல் வேந்தனாக இருக்கக்கூடிய உக்கிரபாண்டியன் உலகங்கள் எல்லாவற்றையும் மிகச் சிறப்பாக ஆளக்கூடியவனாக அங்கு இருக்கிறான். இருந்தவன் என்ன செய்தான் இந்த படலத்திலே என்பதுதான் இறைவனினுடைய அந்த தன்மை. என்ன திருவிளையாடலை இங்கு இறைவன் நிகழ்த்தி காட்டினான் என்று சொன்னால், அவனுக்கு சென்ற படலத்திலே கொடுத்த அந்த வேலை இந்த படலத்திலே பயன்படுத்துமாறு சொல்லி அந்த வேலினுடைய தன்மையால் அந்த கடலை சுவர வேல்விட்ட படலம். எவ்வளவு அருமையான ஒரு நிகழ்வை இறைவன் நிகழ்த்தி காட்டி தன்னுடைய திருவிளையாடலை இங்கு நிகழ்த்தி இருக்கின்றான். மதுரையம்பதி சென்றால் நமக்கு இறைவனினுடைய அத்தனை திருவிளையாடல்களிலும் பங்கு கொண்ட பெரும்பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எப்படி இந்த பாண்டியன் இறைவனினுடைய திருக்காட்சியை தன்னுடைய கண்களால் கண்டு மகிழ்ந்தானோ அந்த மாதிரியான பெரும் பேறு நமக்கு வாய்க்கப்பெறும். அதனாலே வாய்ப்பிருக்கக்கூடிய அத்தனை பேரும் மதுரையம்பதிக்கு சென்று சோமசுந்தர பெருமானை வணங்கி அங்கு எழுந்தருளி அருள்பாலித்திருக்கக்கூடிய அங்கையர் கண்ணி அம்மையையும் வணங்கி அந்த பொற்றாமரை குளத்திலே மூழ்கி எழுந்தால் நாம் இந்த பிறவியிலே செய்த அத்தனை பாவங்களும் விலகி நமக்கு
நன்மை அத்தனையும் வந்து சேரும் என்பதிலே எந்த விதமான ஒரு அவநம்பிக்கையும் நமக்கு தேவையில்லை. அது இறைவனினுடைய இந்த திருவிளையாடலை, இறைவன் நிகழ்த்திய அந்த திருக்கூத்துகளை எல்லாம் நாம் ஒவ்வொரு வாரம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இறைவனினுடைய எளிவந்த தன்மையையும் இடையிடையாக நாம் சிந்திக்கின்றோம். இறைவன் சிந்தித்த நம் அத்தனை பேருக்கும் எல்லா வளங்களையும் வழங்க வேண்டுமா இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே கடல் சுவர வேல்விட்ட படலத்தை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த படலத்திலே நாம் இறைவனினுடைய அந்த திருவிளையாடலை, ஈசனினுடைய திருவிளையாடலை நாம் காண இருக்கிறோம். இந்திரன் முடிமேல் வளையறிந்த படலம், வளை கொடுத்தார், வேல் கொடுத்தார், செண்டு கொடுத்தார், அதிலே வேலை இந்த படலத்திலே பயன்படுத்தியாகிவிட்டது. அடுத்த படலத்திலே இந்திரன் முடிமேல் வளையறிந்த படலம், அதை நாம் சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த படலத்திலே சந்திப்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுவது காஞ்சிபுரம் பிரமிளகுமாரி. நன்றி, வணக்கம்.